டு ஆனந்தக்குடியில். இப்போ மாடி தோட்டத்தில் சின்னதாக புதுசாக வாங்கின க்ரோ பேக்கில் எப்படி செடி வைக்கிறதுன்றதை உங்களுக்கு காமிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த மண்ணும் செம்மண்ணும், அதோடு கொஞ்சம் முட்டை ஓடு, வெங்காயத்தோல் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கு. இப்போ இது எல்லாத்தையும் இந்த 4 க்ரோ பேக் வச்சுருக்கோம், இன்னொரு 5 க்ரோ பேக் இருக்குது, அந்த 5 க்ரோ பேக்லையும் ஃபில் பண்ணிக்க போகிறோம். அப்புறம் செடி வைக்கின்ற எப்படின்றதை உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ வந்து நாங்கள் புதுசாக வாங்கியிருக்க திரி பார்த்திங்கன்னா பாருங்க, இது பாரிஜாதம்னு சொல்லுவாங்க பாருங்கள், மொட்டுக்களோடு தான் இருக்குது பூவு செடி, இதுதான் பாரிஜாத செடி. இது ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா செம்பருத்தி, செம்பருத்தி பூச்செடி இது. இது வாங்கி 2-3 நாள் ஆச்சு, அதனால் கொஞ்சம் வாடிடுச்சு, இன்றைக்கி தான் வைக்க போகிறோம். இது வந்து கருந்துளசி, இது ரொம்ப நல்லது, சளிக்கலாம். இது வந்து ரொம்ப நல்ல செடி, இது கிடைக்காது. கருந்துளசி கிடைச்சா எல்லாருமே வீட்டில் வாங்கி வைங்க. இது ஒன்று. அடுத்து வந்து வீட்டிலையே பதியம் போட்டு வச்ச தூதுவலை, அந்த செடி ஒன்று. இது வந்து வெத்தலை, என் வீட்டிலே ஏற்கனவே ஒரு செடி இருக்குது, அதுலேருந்து பதியம் போட்டு வச்ச வெத்தலை செடி. இது எல்லாத்தையும் இப்போ இந்த 5 க்ரோ பேக்லையும் நம்ம வந்து இப்போ நடப்போகிறோம். எப்படி நடுறோன்றதை பாருங்கள். பாரிஜாதம் அந்த செடி வைக்க போகிறோம் பாருங்கள். இதுதான் பாரிஜாத செடி. எப்படி வைக்கும் பொழுது ஒரு 3/4 தொட்டி இருக்க மாதிரி அந்த மண் வச்சுக்கோங்க போதும். பாருங்கள், வச்சுட்டு சிசர்றது அப்படியே கட் பண்ணிக்க வேண்டியதுதான். நிறைய பிரிச்சுக்குவோம், பிரிச்சாச்சு. வேறு நிறைய வேர் விட்டுருக்கு, இந்த வேர் உள்ளே பதிய மாதிரி பெரிய செடி இருக்கனால இன்னும் கொஞ்சம் மண் எடுத்துக்கிட்டு ஆகும். அடுத்தது அடுத்தது நம்ம வந்து செம்பருத்தி செடி வைக்கிறோம். நல்லா வேர் வச்சுட்டு பாருங்க, இதை அப்படியே உள்ளே வச்சுருவோம். உள்ளே வச்சுட்டு இது கொஞ்சம் மேலாப்பில் மண் போட்டுக்கணும். நம்ம அவ்வளோதான் போட்டு நம்ம தண்ணி ஊற்றிட்டுருக்கோம். 3வது இப்போ நம்ம வைக்க போகிறது கருந்துளசி செடி. கருந்துளசி பாருங்க, கவரை பிரிச்சிட்டோம். இது எல்லாமே நர்சரியில் தான் வாங்கணும். இப்போ வந்து அதையும் மண் போட்டு கொஞ்சம் வீட்டில் உள்ள குப்பை மண் போட்டனால கொஞ்சம் குப்பை எல்லாம் இருக்கும் இல்லை, அது சத்து தான், உரம் தான், அதனால் அது நம்ம அதோடு வச்சுக்கலாம். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம அடுத்து எடுத்துருக்குது வெத்தலை செடி, வெத்தலை கொடி. இது கொடி ரெட்டையை சேர்ந்தது. இது வந்து ரொம்ப நல்லது வீட்டுக்கு வச்சுக்கிறது. இது வீட்லேயே பதியம் போட்டு வச்சுச்சிருங்க. அடுத்து தூது வலை, இதை பாருங்கள், வீட்டில் பதியம் போட்டு எடுத்து வச்ச செடி தான். அது முள் இருக்கும், கொஞ்சம் பார்த்து வைக்கணும். இது வச்சாச்சு. அடுத்து ஒரு சின்ன டப்பு ஃப்ரீயாக இருந்தது,
அதனால் இதில் வந்து டேபிள் ரோஸ் வைக்கலான்னு நிற்கிறோம். பாருங்க, ஏற்கனவே முளைச்சிருக்க செடி தான், அதுலேருந்து கட் பண்ணி டேபிள் டோஸ் வைக்க போகிறோம். பாருங்க, மண் அப்ளை பண்ணி வச்சு, இது ரொம்ப ஈஸிங்க. சும்மா அப்படி உடச்சிட்டு இப்படி வச்சு விட்டாலே போதும். அதுவாக வந்துடும் அழகாக. ஒரு 10 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா தொட்டி ஃபுல்லாக அழகாக வந்து பூத்திருக்கும். பத்து செடி நட்டோம்னா எப்படியும் ஒரு 8 செடியாவது வந்துடும். இதில் இதில் 2 கலர் வச்சுக்கேன் நான், பிங்க் ஒன்றும் ஒரு 6 கலர், 2 கலர் வச்சுருக்கு. எப்படி வளர்க்கு வந்தேன்னு நான் காமிக்கிறேன். பூ வளர்ந்தேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். வேலை தண்ணி விட்டுருவோம். இதுமாதிரி சின்ன செடியெலாம் வைக்கும்போது, கீரை செடி, டேபிள் ரோஸ் இது மாதிரி செடிக்கு வைக்கும்பொழுது, நீங்கள் இது மாதிரி ஒரு சின்ன சாதாரண பாட்டில் மேலே ஹோல் போட்டு வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், தண்ணி வந்து வேகமாக வராமல் இப்படி ஊற்றும்போது செடி வந்து நல்லா வரும். இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இதுக்கு கடையில் காசு கொடுத்துலாம் வாங்க வேண்டிய தேவையில்லை, இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். கீரை செடிக்கும் இந்த மாதிரி டேபிள் ரோஸ் சின்ன சின்ன செடிகளுக்கு மட்டும். இப்போ பாருங்கள், மற்ற செடிக்கெலாம் தண்ணி ஊற்றிடும். இது வந்து தூதுவலை, இது வந்து சளிக்கு ரொம்ப நல்லது. தோசை அரைச்சி சாப்பிட்லாம், இல்லைன்னா நம்ம வந்து கஷாயம் வச்சு குடிக்கலாம், இது ரொம்ப நல்லது. அடுத்தது பார்த்திங்கன்னா வெத்தலை. இது சாதாரண வீட்டில் எல்லார் வீட்லேயுமே இருக்க வேண்டிய ஒரு மூலிகை. இது நம்ம கஷாயம் வச்சு குடிக்கலாம். வந்து சாதாரணமாக வெத்தலை போடும்போது நல்ல செரிமான சக்தியும் கிடைக்கும், நல்ல சளியும் இறங்கும், சின்ன குழந்தைங்களுக்கு கூட ரொம்ப நல்லது. அடுத்து துளசி. இது நம்ம வந்து வெத்தலையோடு சேர்த்து கஷாயம் வச்சு சாப்பிடும்பொழுது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது வீட்டில் இருக்கணும், சாமிக்கும் ரொம்ப உகந்தது. அடுத்து செம்பருத்தி. இது ஒத்த செம்பருத்தி, சிவப்பு செம்பருத்தியில் அதை வச்சுருக்கோம். இது டீ போட்டு சாப்பிட்லாம், இல்லை பச்சையாகவே சாப்பிட்டோன்னா ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அடுத்து இது பாரிஜாதம். இது பூக்கள் வந்து அவ்வளோ ஒரு வாசனையோடு இருக்கும், இந்த ஸ்மெல்லு பட்டாலே பாசிட்டிவ் எனர்ஜி வீட்டில் பெருகுன்னு சொல்லுவாங்க. இது சுவாமிக்கும் வைக்கலாம், நம்ம தலைக்கும் வைக்கலாம். இது பெரிய செடியாகி கொத்து கொத்தாக பூக்கும். அதாவது பிரிஞ்சி இல்லைன்னு சொல்லுவாங்க. இது வந்து குருமா, உப்புமா, மட்டன் கிரேவி, சிக்கன் கிரேவி எல்லாத்தையுமே போட்டு தாளிக்கலாம். இது இது ரொம்ப வாசனையாக இருக்கும், பிரியாணிக்கெலாம் போட்டால் ரொம்ப ஸ்மெல் அடிக்கும். இது பாருங்கள், குட்டி குட்டியாக செடிகள் விட்டுருக்கு. பாருங்கள் குட்டி குட்டியாக செடிகள் விட்டுருக்கு பார்த்தீங்களா. இந்த செடியை வந்து இப்போ வந்து தனியாக நம்ம வந்து பதியம் போடுறோம். இந்த செடியை கட் பண்ணி இப்படி எடுத்துக்கிறோம், ஒரு செடியை எடுத்துக்கிறோம் பார்த்திங்களா, இப்படி வேரோடு வந்துடும். இதை தனியாக எப்படி பதியம் போடுறதுன்றதை நம்ம காமிக்கிறேன். பாருங்க, இதுமாதிரி குட்டி குட்டி செடிகளில் அதில் வந்து முளைச்சதை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை வந்து நம்ம தனியாக செடி உண்டாக்க போகிறோம். இப்போ பாருங்கள், சின்ன சின்ன பிளாஸ்டிக் பேக் தான். இதை பாருங்கள், நம்ம சின்ன சின்ன ஹோல்ஸ் போட்டு வச்சுக்கணும். அதில் சாதாரண நம்ம மளிகை ஜாமான் வாங்குற பார்த்திங்களா, அதுலமே ஹோல்ஸ் போட்டு வச்சுக்கணும். இப்போ இதில் வந்து செடியை நட்டு வச்சிட வேண்டியதுதான். நிறைய செடி இருக்குங்களா, ஒரு 3 3 நடுவோம், ஏதாவது ஒன்று வந்துடும். விட்டாச்சு.
மிச்சம் இருக்க எல்லா செடியுமே அதில் வச்சு விட்டுருவோம். இப்போ பாருங்கள் எல்லாத்தையுமே நட்டாச்சு. இப்போ வந்து இது நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி விட்ருக்கோம். டெய்லி லைட்டாக தண்ணி தெளிச்சு தெளிச்சு விட்டால் போதும். ஒரு 1 வீக் கழித்து செடி கொஞ்சம் பிடிச்சிக்கும், வேர் பிடிச்சோன்னா அதை நம்ம வந்து அடுத்த வேறு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்ருக்கோம் வேறு தொட்டியில். இந்த ஹோல்ஸ் இருக்கனால அதே இப்படி இருக்க தண்ணி வெளியேறிடும். இந்த டெய்லி காலையில் சாயந்தரம் ஊற்றும் புதுசாக வச்சுருக்க செடினால காலையிலையும் சாயந்தரமாக கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றிக்கிட்டே இருக்கணும். 1 வீக் கழித்து இது நல்லா விளைஞ்சிடும், அப்புறம் உங்களுக்கு நான் எடுத்து காமிக்கிறேன். அப்போ வேறு தொட்டியில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருவோம். ஓகேங்களா, பெருசாக வந்துடும். பெருசாக வந்தோடனே இதுமாதிரி ஒரு பெரிய தொட்டியில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். இதான் லட்சக்கட்டை கீரைன்னு சொல்லுவாங்க. இது சின்ன கம்பு உடச்சி வச்சுருக்கேன். இப்போ இந்த கீரையினை பருப்பு போட்டு கூட்டி வச்சு சாப்பிட்டா கால் வலி உடம்பு வலி எல்லாத்துக்குமே நல்லதுன்னுவாங்க. இப்போ தான் வச்சுருக்கேன், செடி வளர்ந்து உங்களுக்கு காமிக்கிறேன். அழகாக துளு விட்டு வந்திருக்கு. நாங்கள் இன்றைக்கி இந்த செடிகள் நாங்கள் வச்சுருக்கோம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.